ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் வந்து இப்போ ஒரு கொடூரமான ஒரு மர்டர் கேஸ் ஒன்று வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த ஒரு பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டே வந்து அந்த பொண்ணை கொன்று அவங்க பாடியை வந்து பீஸ் பீஸாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்கான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அஃப்தாப் அப்படின்ற ஒரு 26 வயசு பையன், ஷ்ரத்தா அப்படின்ற ஒரு பொண்ணு மும்பையில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே வந்து ஒருத்தரை பார்த்து பேசி பழகி என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லவ்வை வந்து அவங்க வீட்டில் சொன்ன உடனே ரெண்டு பேர் வீட்லேயுமே வந்து ஒத்துக்கவே இல்லை. ரெண்டு பேருமே வந்து வேறு வேறு ரிலீஜியன்றதுனால ரெண்டு பேர் வீட்லேயுமே ஒத்துக்கலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க கேட்டால், நம்ம லிவிங் ரிலேஷன்ஷிப்பே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மும்பையில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட் எடுத்து குடியிருக்காங்க. கொஞ்ச நாள் குடியிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டெல்லிக்கே போய் அங்கே வேலை தேடிக்கிட்டு அங்கே இருந்துக்கலாம், நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், நம்ம அங்கேயே போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணோட ஃபோன் வந்து சுத்தமாக சுவிட்ச் ஆஃப், பல வாரங்களாக வந்து அது சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகுது. ஆக்சுவலாக அவங்க வீட்டை விட்டு வெளியேறிட்டவுடனே என்ன பண்ணுறாங்கக்கிட்ட, அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு இருக்கிற காண்டாக்ட் சுத்தமாக கட் ஆகிடுது. அவங்க நம்ம பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சுத்தமாக காண்டாக்டில் இல்லை. ஆக்சுவலாக அந்த கோபத்தினால் கூட அவங்க காண்டாக்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். காண்டாக்டில் இல்லாததுனால அந்த பொண்ணும் சரி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் சரி ஒருத்தரை கம்யூனிகேட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இந்த பொண்ணோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காண்டாக்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால் அவங்க ஃபோன் பண்ணும்போது அந்த பொண்ணோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் இருக்கிறதுனால ஒரு டவுட் வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதை மாதிரி ஷ்ரத்தாவோட ஃபோன் வந்து பல வாரங்களாக வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, என்னன்னு தெரியல, பயமாக இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதை கேட்டு அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலாக அந்த ரெண்டு பேருமே தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட் அட்ரஸ் கூட அவங்களுக்கு தெரியாது. அது அதனால் என்ன பண்ணுறாங்க, டெல்லிக்கு வந்து ஒரு போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அதாவது இந்த ஏரியாவில் தான் அவங்க தங்கியிருக்கான்னு தெரியும், ஆனால் வந்து எந்த அப்பார்ட்மெண்ட் இருக்காங்கன்னு தெரியாது. அதனால் அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு வந்து ரொம்ப நாளாக காணோம், ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தேடும் போது தான் அந்த பாய் ஃப்ரெண்டு மேலே டவுட் பட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு விசாரிக்கும் போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியே வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வெளியேறி இந்த டெல்லிக்கு வந்து குடியிருக்காங்க பார்த்தீங்களா. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 18 May போல் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வருது. பிகாஸ் மேரேஜ் சம்மந்தமாக ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அந்த மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இவன் ஒத்துக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டில் அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு அவன் கொன்னுட்டு அந்த பொண்ணோட பாடியை வந்து ஒரு 35 pieces துண்டு துண்டாக வெட்டி என்ன பண்ணியிருக்கானா, அதுக்குன்னே ஒரு 300 liter ஃப்ரிட்ஜை வாங்கி அந்த ஃப்ரிட்ஜில் அந்த பாடி பீசஸை வந்து டம்ப் பண்ணி வச்சுருந்துருக்கான். டம்ப் பண்ணி வச்சுருந்து அந்த பாடியோட ஸ்மெல், அந்த ஃபவுல் ஆர்டர்லாம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தினமும் வந்து வீடு ஃபுல்லாக அகர்பத்தி அப்புறம் நிறைய பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த வீடை எப்போவுமே வாசனையவே வந்து வச்சுருந்துருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 2 போல் தினமும் வெளியே கிளம்பி போய் ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட், ஏன் தினமும் வந்து வெளியே போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி டவுட் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, தினமும் எல்லோரும் தூங்கிட்ட அப்புறம் 2 மேலே வந்து கிளம்பி போயிட்டு அந்த பாடி பீசஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு ஒரு பீஸாக ரெண்டு பீஸாக எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் மெஹ்ராலி அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு காடு இருந்திருக்கு, அந்த காட்டில் போயிட்டு ஒரு பீஸாக ரெண்டு பீஸாக வந்து தினமும் வந்து போட்டு வந்துட்டுருக்கான். இதை போல் ஒரு 16 வந்து தினமும் 2 மேலே வந்து கிளம்பி போயிட்டு அந்த ஒரு ஒரு பீஸாக எடுத்து போய் வந்து டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்போ தான் டவுட் வராது. ஸோ தட் அந்த பாடி பீசஸ் வந்து டீகம்போஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம மேலே டவுட் வராது, அவளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணி இதை மாதிரி ஒரு கொடூரமான வேலையை செஞ்சுருக்கான். கிட்டத்தட்ட இது நடந்தது வந்து 6 முன்னாடி. ஆக்சுவலாக 6 வந்து அந்த பொண்ணோடைய ஃபேமிலிக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த காண்டாக்டும் இல்லாததுனால இந்த கொலை வந்து வெளியே தெரியாமே இருந்திருக்கு. அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அப்பப்போ கால் பண்ணி அந்த பொண்ணோடைய ஃபோன் வந்து ரீச் ஆகாததுனால அவங்க டவுட் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து சொல்லதுனால தான் இப்போ இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலாக முதல் அக்யூஸ்டாக வந்து அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி இப்போ போலீஸ் கஸ்டடியில் எடுத்ததுனால தான் இந்த விஷயம் எல்லாமே வெளியே வந்திருக்கு, இல்லை அது கூட தெரியாமல் போயிருக்கும். இப்போ டெல்லியில் இருக்கிற மகளிர் அமைப்புகள்லாம் வந்து சேர்ந்து இப்போ இந்த விசாரணை வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும். ஆக்சுவலாக இவன் தனியாக தான் பண்ணானா, இல்லை இது குரூப்பாக சேர்ந்து பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கா, இது மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, இது எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தணும், இது இப்போ ப்ராப்பராக விசாரிச்சு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அமைப்புகளும் வந்து இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும், இந்த கொலைகேஸில் வந்து இவன் மட்டும்தான் பண்ணியிருக்கானா, இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா, இல்லை குரூப்பாக சேர்ந்து வந்து இது ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு
பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு தெரிய வரது ஒன்றே ஒன்று தாங்க. ஏன்னா இது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்பப்போ டொமஸ்டிக் வயலன்ஸில் ஒரு மர்டர் நடக்குது, இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மர்டர் நடக்குது, இப்படி நிறைய மர்டர் கேஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புள்ளே செட் ஆகாததுனால தான். ஆக்சுவலாக அது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், இல்லை லிவிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒருத்தர் ஒருத்தருக்கு செட் ஆகலன்னு வச்சிங்களேன், அவங்கள விட்டுட்டு போயிடலாம். அதை விட அதை விட இந்த மர்டர் பண்ணிவிட்டு கொண்டுட்டு நம்ம ஹாப்பியாக இருந்துடலாம் அப்படின்னு நினச்சா அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா போலீஸ்லாம் இப்படின்றதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஒருத்தர் கொண்டுட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப் அதாவது பிரேக் பண்ணிவிட்டு நம்ம அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்கனாலே எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. பாய்.